செந்தில் பாலாஜி தீர்ப்பு இன்றைக்கு வருமா பாருங்க. செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிபிஐ அந்த வழக்குல வந்து செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு சொல்லணும். ஆனா உண்மையிலே தீர்ப்பு வந்து உண்மையிலே உண்மைக்கு உண்மையா தான் வரும், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு போகும்போது அதுல வந்து எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அதாவது தவறு செஞ்சால் அவனால தண்டிக்கப்படுவான், இதான் உண்மை. அதுல பாருங்க, செந்தில் பாலாஜி அவரு தவறு செஞ்சாருன்னு அவரே எதிர்கட்சிக்காரங்களே அந்த நேரத்துல சொல்லிட்டாங்க. அவங்க தான் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கு, அது நடக்காது. ஏன்னா கோர்ட்டுக்கு கொண்டு போனதே இவங்க தான், அதான் உண்மை. பாருங்க இப்போ இருக்க ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சி பாருங்க, இப்போ வந்து அவருக்கு வந்து அவரை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் தானே சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்காரு அரசு கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா சாராயத்தில் எத்தனையோ கோடி சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க இப்படி இப்போ வந்து பாருங்க, அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டாங்க. இருந்தாலும் தீர்ப்பு வரணும், தீர்ப்பு வந்தால் தான் அவருடைய அந்த வண்டவளம் தண்டவளத்தில் ஏறும். கண்டிப்பாக வரணும், இன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்லுதாங்க. ஆனால் கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு சரியான ஒரு ஆப்பு வைக்கிற தீர்மானம் தான் வரும் செந்தில் பாலாஜிக்கு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இது இத்தனை வருஷம் கழித்து அவங்க தீர்ப்பை வந்து அவங்க வந்து இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்னா ஏதாவது ஒரு குற்றத்தில் அவர் வந்து உண்மையில உள்ளே போகத்தான் போகிறார், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா போனால் தானே தெரியும் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு. பாருங்கள், இந்த அரசியல்வாதிகள் பூரா ஊழல்வாதிகள் தான், பூரா அரசியலில் வந்து நடத்துகிற மாதிரி தான் இருக்குது தமிழ்நாட்டில். பாருங்கள், அது எந்த ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கோ, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி அரசியல்வாதி எல்லாமே ஊழல் பேர்வழியில் தான் இருக்கான், எந்த மாற்றமும் இல்லை. அதில் ஒரு செந்தில் பாலாஜி பெரிய குற்றவாளி ஒரு தான், அது வந்து உண்மையிலே மக்களுக்கு வந்து தெரியணும். அப்போ தான் உண்மையை வந்து நீதிமன்றம் வந்து உண்மையை விசாரிச்சு அது சரியான ஒரு அவனுக்கு தண்டனை கொடுத்தா தான் அடுத்தவங்க பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லையா, நீதிமன்றத்துக்கெல்லாம் எதிராகவே பேசுகிறான் இல்லை அவனும். அது கேட்டால் பாருங்க பாருங்க, அண்ணாமலைஜி வந்து இப்போ வந்து சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறாராம். அண்ணாமலைஜி வந்து சட்டம் படித்தவர், சட்டத்துக்கு விரோதம் பேச மாட்டார். நீங்களுக்கு சட்டத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, சட்டம் அமைப்பை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க தான் பூரா சட்டத்தை பற்றி குறை பேசிக்கிட்டு சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. சட்டத்தை பற்றி பேசுகிறேன் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் திமுக காரணம் எவனுக்குமே அருகது கிடையாது. பாருங்க, அவன் பூரா தமிழ்நாட்டில் உள்ள திமுக காரன் பூரா சட்டத்துக்கு எதிராக தான் பேசிட்டு நம்ம நாட்டுக்கு. பத்து படி பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள இப்போ இருக்கிற திமுக கட்சியில் உள்ள 90% பேர் கமிட்டி பார்த்தா சட்டத்துக்கு விரோதம் தான் பேசிட்டு இருக்கான். அவனா உள்ள போக வேண்டிய ஆட்கள் இப்போ வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கான். நம்ம நாட்டில் சட்டங்கள் வந்து அவ்வளோ ஒரு கடுமையான சட்டங்கள் இல்லை, அதனால தான் அவர் பேசுகிறான். நம்ம என்ன செஞ்சிட முடியும்னு பாருங்க. திருமாவளவன்லாம் பேசுறது சட்டத்துக்கு ஆதரவு இதாக பேசுறாரு. ஆர் ராசா இவங்கெல்லாம் சட்டத்துக்கு விரோதமாக தான் பேசிட்டு இருக்கான். அதான் எம்பி பரவி பிரமாணம் எடுத்த பிறகு சட்டத்தில் விரோதம் பேசுறான்.